Hi, hello and welcome to Shakti Infotech. 5000 English words and meanings for starter level, lesson number 74. TRAINING, training. Training அப்படினா பயிற்சி எடுக்கிறது. ஓகேங்களா? ஏதோ ஒரு வேலைக்காக நாம ட்ரெயின் பண்றது அப்படின்றது அர்த்தம். She is in training for the marathon. She is in training for the marathon அப்படினா முதல்ல marathon அப்படினா தொடர் ஓட்டம். ரொம்ப தூரம் ஓடுவாங்க இல்லையா, அதுதான் மேரத்தான் சொல்லுவாங்க. அப்போ ஷீ இஸ் இன் ட்ரைனிங் அப்படின்னா அவள் தொலைதூரம் அந்த ஓட்டத்துக்கு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறாள். ஓகேங்களா? அதே மாதிரி சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் அப்படின்றது அப்ரெண்டிஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். அப்போ ஏதோ ஒரு வேலை, அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, சில பயிற்சி கொடுப்பாங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? அப்போது ட்ரைனிங் அப்படின்னா உடற்பயிற்சி சம்மந்தப்பட்டதும் வரும், ஒரு வேலையை நாம் கற்றுக்கணும் இல்லைங்களா, அதுவும் ட்ரைனிங் தான். ஓகேங்களா? PRETTY, pretty அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கிறது. ப்ரிட்டி கேர்ள் அப்படின்னா ரொம்ப அழகான பொண்ணு, அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுன்னு அர்த்தம். She looked pretty in a simple black dress. She looked pretty, அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறா, in a simple black dress. ரொம்ப சாதாரணமான கருப்பு கலர் துணியில் அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறா. ஆமாம், ஒரு சிலர்லாம் மேக்கப்லாம் போடுவாங்க, போட்டும் அழகாக தெரிய மாட்டாங்க. ஒரு சிலர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்ன மாதிரி? நிஜமாக தாங்க, நாழுகு இல்லையப்போ அடப்புவாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. TRADE, ட்ரேடு. ட்ரேட் அப்படின்னா வர்த்தகம், இல்லைனா வணிகம், இல்லைனா வியாபாரம். ஓகேங்களா? ஏதோ ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறது எல்லாமே ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. We are planning to develop our export trade. எக்ஸ்போர்ட் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணுறது. அப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு என்னது, ஏதோ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுவாங்க இல்லையா, இங்கிருந்து அங்கே அனுப்புறது, அதுதான் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ட்ரேடு ஏற்றுமதி வணிகம். ஓகேங்களா? ஸோ வி ஆர் பிளானிங் டு டெவலப் அவர் எக்ஸ்போர்ட் ட்ரேட் அப்படின்னா நாங்கள் எங்களோட ஏற்றுமதி தொழிலை, இல்லை ஏற்றுமதி வணிகத்தை அபிவிருத்தி பண்ணலாம், அதிகப்படுத்தலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. மீன் டெவலப் அப்படின்னா பெருசு பண்ணுறது, அதிகம் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது. ஓகேங்களா? சில வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ் மீனிங் கரெக்டாக சொன்னோம்னா அது புரியுமான்னு தெரில, டெவலப் பண்ணுறதை விட ஞாபகம் வச்சுங்க. ELECTION, election. Election அப்படின்னா தேர்தல். அப்போது யாரோ ஒருத்தரை நாம் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் வைப்பாங்க. மக்கள் எல்லாமே அதுக்கு ஓட்டு போட்டு யார் வரணும் அப்படின்னு மெஜாரிட்டியாக யார் முடிவு பண்ணுறாங்களோ அவங்க ஆட்சி பிடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்போது எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல் நடத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? He agreed to stand for election. அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார். ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது கிடையாது, ஒத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி வரும். He agreed to stand for election. எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு, எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான மீனிங். சில சினிமா நடிகர்களோட பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் வரமாட்டாங்க, இதோ வரேன், அதோ வரேன், அதோ வரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ சொல்லிக்கலாம் நம்ம. ஹீ அக்ரீட் டு ஸ்டாண்ட் ஃபார் எலெக்ஷன், அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. ஓகேங்களா? EVERY, BODY, everybody. Everybody, everybody அப்படின்னா எல்லாருக்கும், எல்லாருக்கும் இல்லைன்னா அனைவருக்கும் அப்படின்ற மீனிங். எல்லாருக்கும், அனைவருக்கும், மொத்த பேருக்கும் அப்படின்றது மீனிங். கம் டு த டேபிள் எவ்ரிபடி, கம் டு த டேபிள் எவ்ரிபடி அப்படின்னா எல்லாரும் டேபிளாண்ட வாங்க. ஆமாம், சிக்கன் பக்கோடா ரெடியாக இருக்குது, எடுத்து சாப்பிட்லாம். கம் டு த டேபிள் எவ்ரிபடி அப்படின்னா எல்லாருமே டேபிளாண்ட வாங்க, டேபிள்கிட்ட வாங்க அப்படின்றது மீனிங். PHYSICAL, physical அப்படின்னா உடல், உடல் சார்ந்து இல்லைன்னா சரீரம் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். ஓகேங்களா? ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா உடலை வளர்க்குறது, உடலை டெவலப் பண்ணுறது அப்படின்றது மீனிங். I don't enjoy physical activities. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, பா நடந்துக்கணும், போய்கினு, வந்துக்கணும். அப்போ அந்த உடம்பு சம்மந்தப்பட்ட, அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் அப்படின்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கு லைக் பண்ண மாட்டாங்க, நேரில் போயிட்டு அப்படி ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே வாங்கிட்டு வர தான் விருப்பப்படுவாங்க. ஒரு சிலர்
கடை கடையாக ஏறி இறங்கி அங்கே உடம்புலாம் டயர்டாக இருக்குது. அதனால் ஆன்லைன்லேயே தட்டி என்ன பண்ணுறது, எதில் கம்மியாக இருக்கோ புக் பண்ணுருவாங்க. அப்போ அவங்கள சொல்லிக்கலாம், தே டோன்ட் என்ஜாய் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக பிடிக்காது அப்படின்றது மீனிங். அப்போ ஃபிசிக்கல் அப்படின்னா என்னது, உடல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. எல்ஏஒய் லே, லே அப்படின்னா இடுகின்ற, முட்டையிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, லேயிங், அது ஒரு மீனிங் வரும். இன்னொன்று படுக்க வைக்கிறது, லே பண்ணுறதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி லைட் த பேபி ஆன் த பெட், ஷி லைட் த பெட் ஆன் த பெட் அப்படின்னா ஷி லைட் த பேபி ஆன் த பெட், ஓகேங்களா. அவ குழந்தைய மெத்தையில் படுக்க வச்சா அப்படின்றது மீனிங். ஷி லைட் த பேபி மெத்தையில் படுக்க வச்சா எங்கே, ஆன் த பெட், மெத்த மேலேன்றது மீனிங். ஹவு மெனி இயர்ஸ் டு சிக்கன்ஸ் லே எக்ஸ், அதாவது கோழி எத்தனை நாளைக்கு, எத்தனை வருஷத்துக்கு முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஹவு மெனி இயர்ஸ் டூ சிக்கன்ஸ் லே எக்ஸ், லே அப்படின்னா முட்டை போடுறது. எத்தனை வருஷத்துக்கு கோழிங்க முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும், எனக்கே அந்த டவுட் இருக்குங்க ரொம்ப நாளா. எத்தனை வருஷத்துக்கு, டெய்லி ஒரு முட்டை போட்டுக்கினே இருக்குமா அது, இல்லைனா சீசன் டைமில் முட்டை போடுமா? இப்போ மாடு, மாடு கூட எப்பவுமே பால் கறக்காது, கண்ணுக்குட்டி போடுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் தான் பால் கறக்கும் இல்லையா. அந்த மாதிரி சிக்கன் தெரியல, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஇஎன்இஆர்ஏஎல் ஜெனரல், ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம், ஜென்ரல் அப்படின்ற ஒரு ப்ரொனன்சியேஷன் வரும். ஜென்ரல் அப்படின்னா பொது, ஜெனரல் அப்படின்னா படைப்பெருந்தலைவர் அப்படின்ற மாதிரி நாம் எடுத்துக்கலாம். இன் ஜென்ரல் மென்ஸ் ஆர் டாலர் தென் உமன், பொதுவாக ஆண்கள் எல்லாருமே பெண்கள் விட உயரமாக இருப்பாங்க, அதுதான் பொதுவாக. இன் ஜென்ரல் பொதுவாக மென் ஆர் டாலர் தென் உமன், ஆண்கள் பெண்களை விட உயரமாக இருப்பார்கள் அப்படின்றது இதோட மீனிங். ஹீ வாஸ் ப்ரமோட்டட் டு த ரேங்க் ஆஃப் ஜெனரல் அப்படின்னா அவர் ஜெனரல் கிரேடுக்கு ப்ரொமோட் பண்ணியாச்சு, ப்ரொமோட் ஆயிட்டாரு அப்படின்றது மீனிங், ஓகேங்களா. அப்போ ரெண்டுமே சேம், அதே ஸ்பெல்லிங் தான், மேபி ப்ரொனன்சியேஷனும் சேமாக இருக்கும், ஆனால் மீனிங் மாறும். F-E-E-L-I-N-G ஃபீலிங், ஃபீலிங், ஃபீலிங் அப்படின்னா உணர்வு, இல்லைனா மன உணர்ச்சி. என்னடா ஃபீலிங்கு அப்படின்னோடனே, ரொம்ப சோகமாக இருந்தால் என்னடா ஃபீலிங்கு அப்படின்ற மாதிரியான சொல்லுவோம் நாம். ஐ ஆட் அ டிங்லிங் ஃபீலிங் இன் மை ஃபிங்கர்ஸ், ஐ ஆட் அ டிங்லிங், டிங்லிங் அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கிறது, எப்படி சொல்கிறது, கூசுகிற மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, கூச்சமாக கூசுறது ஒரு மாதிரியாக, அந்த மாதிரியான மீனிங்லாம் டிங்லிங்க்கு வரும். ஐ ஆட் அ டிங்லிங் ஃபீலிங் இன் மை ஃபிங்கர்ஸ் அப்படின்னா என்னோடய விரலில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ கூசுகிற மாதிரி இருக்குது, கூச்சமாக இருக்குது, ஓகேங்களா. ரைட், ஃபீலிங் அப்படின்னா ஒரு விதமான உணர்வு, எனக்கு ரொம்ப ஒரே ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா அதுதான். STANDARD, ஸ்டாண்டர்டு, ஸ்டாண்டர்டு அப்படின்னா நிலையான, நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்காங்க அப்படின்னா நிலையாக நல்லா இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி தரமாக இருக்குது, இந்தந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட் அப்படின்னா இந்தந்த பொருள் எல்லாமே ரொம்ப தரமான பொருட்கள் அப்படின்றது மீனிங். அதே மாதிரி பள்ளிக்கூட வகுப்பு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லுவோம் இல்லையா, அப்போது ஃபஸ்ட் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறாங்க, ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு மீனிங்கும் வரும். திஸ் பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் பிலோ ஸ்டாண்டர்ட், திஸ் பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் பிலோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இந்த வேலைப்பாடு தரமாக இல்லை, குறைந்த தரத்தில் இருக்குது. பிலோ அப்படின்னா குறைந்த, ஓகேங்களா. ரைட், அப்போ ஏதோ ஒரு தரம் நிர்ணயிச்சிருப்பாங்க, அந்த தரத்தை விட இது கம்மியாக இருக்குது அப்படின்றது மீனிங். ஓகே, ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. TRAINING, ட்ரெய்னிங், ட்ரெய்னிங், ட்ரெய்னிங். PRETTY, ப்ரிட்டி, ப்ரிட்டி. TRADE, ட்ரேடு, ட்ரேடு. ELECTION, 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 election. EVERYBODY, everybody, everybody. PHYSICAL, physical, physical. LAY, lay, lay. GENERAL, general,
ஜென்ரல், ஜென்ரல் இந்த இடத்துல இ அப்படின்றது ஜெனரல் அப்படின்றது பெரும்பாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், ஜென்ரல் அப்படின்றது தான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். FEELING, ஃபீலிங், ஃபீலிங், ஃபீலிங். STANDARD, ஸ்டாண்டர்டு, ஸ்டாண்டர்டு, ஸ்டாண்டர்டு. ஓகே, ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா காமிக்கிறோம், ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே வரீங்களா? ஓகே, இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங், இங்கிலீஷில் காமிக்கிறேன், அதுக்கான மீனிங்கை தமிழில் சொல்லுங்கள். ஓகே, தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன், அதுக்கான மீனிங்கை இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க. நன்றி, வணக்கம். நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க.